இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ் டாஸ்கில் கொடுத்த திருப்பதி கருப்பு உளுந்து வடை தான் செய்ய போகிறோம். இந்த வடை ரொம்ப டேஸ்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபி. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் வேணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வடை எப்படி செய்யணும்னா, கருப்பு உளுந்தை அப்படியே தோலோடு ஊற வச்சு அரைச்சி தாங்க செய்யணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த வடை செய்கிறதுக்கு ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உளுந்து ஊறுதோ அந்த அளவுக்கு வடை டேஸ்டாக இருக்கும். இப்போ 2-3 மணி நேரம் பருப்பு ஊறிடுச்சுங்க. எடுத்து இந்த மாதிரி வடிகட்டியில் தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வடை பருப்பு எப்படி அரைக்கணும்னா, குறை குறைன்னு அரைச்சா போதுங்க, வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கல்லுப்பு சேர்த்துறீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா தூளுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதுங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் மாவு வடை வந்து கரெக்டாக வரும். தனியாக ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துடலாம். இந்த வடைக்கு மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்துணும். 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. இல்லைனா மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க. இந்த வடையில் வேறு எந்த பொருள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே சேர்த்தக்கூடாது. இந்த மிளகு ஜீரக வாசனையிலே அந்த வடை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குறை குறைன்னு அரைச்சிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வருங்க வடை. இப்படி உருட்டி நல்லா கை அகலமாக தட்டி எண்ணெய் சூடு பண்ணி அதில் போட்டு எடுத்துருங்க. நல்லா மொறு மொறு மொறுன்னு வர அளவுக்கு விட்டுருங்க. எங்கள் வீட்டில் நான் சின்ன வடை சட்டி வச்சுருக்கனால 2 வடை மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக வச்சு போடுறீங்கன்னா 4 கூட போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க. இந்த வடை நல்லா மொறு மொறுன்னு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. கருப்பு உளுந்து போட்டிருக்கனால ரொம்ப ஹெல்த்தி. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது வந்து திருப்பதியில் சாமிக்கு படைக்கிறது போல இருக்குது, அதனால தான் திருப்பதி வடைன்னு பேர் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க, வடையை எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு பெருசாக தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரே வடையாக, இல்லைன்னா சின்ன சின்னதாக தட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த வடை சுடுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க, ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா கருப்பு உளுந்து போட்டிருக்கனால கருவி போயிடும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வடை நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. எடுத்துட்டு தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கருப்பு உளுந்து வடை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.